அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு நாஸ் வ்ளாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான டெசர்ட், குலாப் ஜாமுன். அது பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி குலாப் ஜாமுன் மிக்ஸோட பேக்கெட் வாங்கியிருக்கேன். இது 160 கிராம். ஆனால் நீங்கள் வந்து 200 கிராமோட பேக்கெட் கிடச்சிங்கன்னா பரவாயில்ல, அது கூட எடுத்துக்கலாம். குவான்டிட்டி எல்லாம் சேமாக தான் எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. 600 கிராம் சர்க்கரை, 200 கிராம் கோயா, ஸ்வீட்லெஸ் கோயா, 1.5 டீஸ்பூன் ரவாவை முதலே பாலில் ஊற வச்சுருங்க 1 ஹவருக்கு முன்னாடி. தேவையான அளவுக்கு பால், 3 ஏலக்காய் நசுக்கி எடுத்திருக்கேன். வாங்க டெசர்ட் எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம். இதில் ஒரு பேனில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்ச சர்க்கரை, அப்புறம் ஏலக்காய். இப்போ நம்ம சர்க்கரை பாவு செஞ்சுக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நம்ம நல்லா கலரிக்கலாம். சர்க்கரை பாவு செய்கிறதுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை, கையில் தொட்டால் ஒட்டிட்டு நல்லா பிசு பிசுன்னு இருக்கணும். அவ்வளோதான் நம்மளோட சர்க்கரை பாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வாங்க இப்போ மாவு தயார் பண்ணிக்கலாம். மாவில் முதல்ல கோயா போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம ஊற வச்ச ரவையை சேர்த்துக்கலாம். இந்த 3 இன்க்ரீடியன்ஸும் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 இன்க்ரீடியன்ஸும் நல்லா பிசைஞ்சியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து டவ் மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் டவ் மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. முதல்ல நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம பால்ஸ் உருட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருட்டிக்கோங்க. இந்த காலா ஜாமுன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து பால்ஸ் மீடியம் சைஸில் செஞ்சுருக்கேன். காலா ஜாமுனில் பன்னீர் சேர்ப்பாங்க, ஆனால் இன்னைக்கு சேர்க்கல. ஆனாலும் அதே டேஸ்ட் தரும். எனக்கு 35 பால்ஸ் வந்திருக்கு. வாங்க இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். வாங்க இப்போ ஃப்ரை பண்ணலாம். எண்ணெயை ரொம்ப காய வைக்காதீங்க, இல்லைனா உள்ளே வேகாது, வெளியில் வந்து கரைஞ்சிரும். ஸ்டவ்வை ரொம்ப ஃபுல் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் எல்லாமே ஒரே கலரில் வரும். ஃபுல் சிம்மில் வச்சிங்கன்னா தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும், இல்லைனா உள்ளே வேகாது. அவ்வளோதான், இந்த மாதிரி கலர் வந்த உடனே எடுத்துருங்க. எடுத்துட்டு அப்படியே சர்க்கரை பாவில் சேர்த்துக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிறதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஆயிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். காலா ஜாமுனை 2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. சர்க்கரை பாவோட நல்லா ஊறட்டும். அவ்வளோதான், வீட்டிலையே ஈஸியான காலா ஜாமுன் டெசர்ட் ரெடி ஆகிடுச்சு. இது ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அதை கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். Thank you for watching. Please subscribe, like and share, and mainly comment guys. Until then, bye from NAZZ Vlogs.